கர்த்தருக்கு விரோதமான இஸ்ரவேலரின் கிளர்ச்சி உதாரணத்துடன் கூறப்படுகிறது வசனங்கள் ஒன்பது முதல் பதிமூன்று வரை மூன்று இஸ்ரவேலரின் துன்பங்களுக்கு காரணம் வசனங்கள் பதினான்கு முதல் பத்தொன்பது வரை நான்கு யூதாவின் பாவங்களை விளக்கும் ஏழு உருவகங்கள் வசனங்கள் இருபது முதல் இருபத்தி எட்டு வரை ஐந்து யூதாவின் தவறான நம்பிக்கை வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஏழு வரை இஸ்ரவேல் கடந்த காலத்தில் கர்த்தருடைய பலத்த கையின் கீழ் அடங்கி அவர் மேல் நம்பிக்கையாயிருந்தது வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை இந்த அதிகாரத்தின் முதன் மூன்று வசனங்களில் இவ்வார்த்தைகள் கர்த்தரிடமிருந்து வந்தவை என்ற மூன்று அறிவிப்பை கவனியுங்கள் இந்த உண்மை இந்த அதிகாரத்தில் சுமார் பனிரெண்டு முறை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது நீ போய் எருசுலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று ஆரம்பிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை எருசலேம் யூதாவின் தெற்கு ராஜ்யத்தின் தலைநகராக இருந்தது இருந்த எரேமியா தீர்க்கதரிசி எருசலேம் ஜனங்கள் முன் தீர்க்கதரிசனம் சொல்ல அங்கிருந்து எருசலேமுக்கு செல்ல கட்டளையிடப்படுகிறார் வசனம் இரண்டு விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்டபோது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்திரத்திலே கர்த்தரை மாத்திரம் பின்பற்றி வந்த நாட்களே இஸ்ரவேல் பக்தியாயிருந்து கர்த்தருக்கு வாழ்க்கைப்பட்ட நாட்கள் சீனாய் மலையில் அவர்களுடைய திருமண ஒப்பந்தம் முறையாக நடந்தது யாத்ராகமும் இருபத்தி நான்கு ஆறு முதல் எட்டு வரை நமக்குள் முன் இருந்த நேசத்தையும் அன்பான உறவையும் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுவது ஒரு சக்தி வாய்ந்த வேண்டுகோள் இஸ்ரவேல் தன்னுடைய மணமகளாக இருந்த அந்த மகிழ்ச்சியான காலங்களையும் யாத்ராகம பயணத்தின் போது இருந்த உற்சாகமான நேரங்களையும் கர்த்தர் நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் கர்த்தருடனான சிறப்பு உறவின் இந்த பருவத்தில் இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருந்தது அதாவது அவருடைய சேவைக்கு முழுமையாக பரிசுத்தப்படுத்தப்பட்டது கர்த்தருக்கு பரிசுத்தம் இது இஸ்ரவேலின் தேசிய குறிக்கோள் இந்த வார்த்தைகள் பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாகையின் முகப்பிலே அணிந்திருந்த பசும் பொன் பட்டத்திலே முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருந்தது யாத்ராகமும் இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பு வழங்கினார் வசனங்கள் நான்கு முதல் எட்டு வரை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்லி எரேமியா கர்த்தர் பேசவிருக்கும் விஷயங்களுக்கு ஜனங்களின் கவனத்தை திசை திருப்புகிறார் யாத்ராகம பயணத்தில் கர்த்தர் அவர்களை எவ்வாறு வழிநடத்தினார் என்பதற்கான சில நிகழ்வுகளை கர்த்தர் குறிப்பிடுகிறார் உண்மையில் இது ஒரு மாபெரும் மீட்பாக இருந்தது இது எல்லா காலத்தினரும் கொண்டாடப்படுவதற்கு மிகவும் அற்புதமானதும் ஆகும் ஆனால் யூதர்கள் இது போன்ற ஒரு மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் மதிப்புமிக்க ஒரு வழிநடத்துதலின் நினைவை மறந்தனர் இந்த நிகழ்வுகள் எரேமியாவின் காலத்திற்கு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே நடந்திருந்தாலும் கர்த்தர் அந்த நாட்களை அன்போடு நினைவு கூர்ந்தார் கர்த்தர் தம் மக்களை பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசமாகிய கானானுக்கு அழைத்து வந்தார் ஆனால் அவர்கள் அதற்குள் பிரவேசித்த போது தங்கள் விக்கிரக ஆராதனையால் கர்த்தருடைய தேசத்தை தீட்டுப்படுத்தி கர்த்தருடைய சுதந்திரத்தை அருவறுப்பாக்கினார்கள் எட்டாவது வசனத்தில் இந்த விக்கிரக ஆராதனையின் குற்றத்தை நான்கு ஆளும் வர்க்கங்களுக்கு ஒரு சட்ட புகாரின் வடிவத்தில் கர்த்தர் கூறுகிறார் ஒன்று ஆசாரியர்கள் இவர்கள் கர்த்தரிடம் நெருங்கி ஜனங்களுக்காக விசாரிக்க வேண்டியவர்களாயிருந்தார்கள் ஆனால் அவர்கள் கர்த்தர் எங்கே என்று கேட்டார்கள் இது அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு இரண்டு வேதத்தை போதிக்கிறவர்கள் இவர்கள் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர்கள் உபாகமம் முப்பத்தி மூன்று பத்து இவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்தை படித்து ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியவர்களாய் இருந்தார்கள் இவர்களின் குற்றம் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்பதாகும் மூன்று மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை போஷித்து நடத்துவது மேய்ப்பர்களின் வேலையாயிருந்தது அவர்கள் துரோகம் பணினார்கள் என்பதே அவர்களின் குற்றம் நான்கு தீர்க்கதரிசிகள் கர்த்தர் சொன்னதை ஜனங்களிடம் சொல்லுவது தீர்க்கதரிசிகளின் வேலையாயிருந்தது ஆனால் அவர்கள் சூரிய கடவுளான பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள் அவர்கள் தங்கள் பொய்யான தீர்க்கதரிசனத்தினால் மக்களை ஏமாற்றினர் என்பதே அவர்களின் குற்றம் இஸ்ரவேல் மீது கர்த்தர் குற்றம் சாட்டுகிறார் வசனங்கள் ஒன்பது முதல் பதிமூன்று வரை வசனம் ஒன்பது ஆதலால் இன்னும் நான் உங்களோடே வழக்காடுவேன் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வளக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இங்கே பாதிக்கப்பட்ட கணவராகிய கர்த்தர் தன் விசுவாசமற்ற மணமகளை குற்றவாளியாக காட்டுகிறார் ஒரு சட்ட நீதிமன்றத்தில் வைக்கும் ஒரு குற்றச்சாட்டைப் போலவே தனது குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று சொல்லுவதனால் தேசத்தின் இறுதி தீர்ப்பு பல தலைமுறைகளுக்கு சரி என்று தெரிவிக்கிறார் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்ட கித்தீமின் தீவுகள் யூதாவின் புவியியலில் மேற்கு புறம் இருந்த பெரிய சமுத்திரத்தில் உள்ள ஒரு முக்கியமான இடம் கேதார் கிழக்கில் வெகு தொலைவில் உள்ள ஒரு பாலிவன அரபிய கோத்திரத்தார் இருந்த இடம் என்று இஸ்ரவேலர் கருதினர் மேற்கு அல்லது கிழக்கு அருகில் அல்லது தொலைதூரம் நாகரீகம் அல்லது அநாகரீகமான நாடுகள் தங்கள் தேவர்களை மாற்றி இஸ்ரவேல் செய்ததைப் போன்ற நன்றியுணர்வு இல்லாமல் செயல்பட்டதா என்று அங்கே போய் விசாரிக்குமாறு கர்த்தர் கேட்கிறார் ஆச்சரிய விதமாக இஸ்ரவேலை சுற்றியுள்ள ஜாதிகள் இஸ்ரவேல் ஜீவனுள்ள தேவனிடம் விசுவாசமாயிருந்ததை விட தங்கள் விக்கிரக தேவர்களுக்கு விசுவாசமாக இருந்தார்கள் இஸ்ரவேல் செய்த துன்மார்க்கத்தை குறித்து சாட்சி பகர கர்த்தர் வானங்களை அழைக்கிறார் வசனம் பனிரெண்டு உபாகமம் முப்பது பத்தொன்போதில் சீனாய் மலையில் கர்த்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையிலான உடன்படிக்கைக்கு கர்த்தர் வானத்தை சாட்சியாக வைத்தார் இஸ்ரவேலரின் இந்த நடத்தை வானங்களை திடுக்கிட வைத்து பிரமித்து ஆச்சரியப்படுத்தி அவர்கள் மேல் வெறுப்பையும் ஏற்படுத்தும் என்று கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரவேலின் ரெட்டை தீமைகள் பதிமூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் ஒரு விவசாயி தண்ணீர் ஊற்றண்டை இருக்கும்போது தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தனக்கு வெட்டி கொண்டிருப்பதாக ஒரு கற்பனை செய்யப்படுகிறது யூதா மீது சாட்டப்பட்ட இரண்டு தீமைகள் ஆவன ஒன்று ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டுவிடல் ஜீவ தண்ணீர் ஊற்று என்பது ஒரு தூய்மையான புதிய முடிவில்லாத மற்றும் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பாய்ச்சல் இரண்டு ஜீவனுள்ள கர்த்தருக்கு மாற்றாக தேவர்களை கண்டுபிடிக்க முயற்சித்தல் இஸ்ரவேலர் வெடிப்புள்ள தண்ணீர் நிற்காத தொட்டிகளில் தண்ணீர் தேடினர் தொட்டிகள் பொய்யான விக்கிரக தேவர்களை குறிக்கும் தொட்டிகளில் உள்ள நீரின் அளவு குறைவாக மற்றும் தரம் மோசமாக இருக்கும் அத்தண்ணீரில் ஜீவன் இருக்காது இஸ்ரவேலர் அப்படிப்பட்ட தேவர்களை ஜீவனுள்ள தேவனுக்கு மாற்றாக தேடினார்கள் இஸ்ரேல் மற்ற தேசங்களை நம்பியபோது பாவம் செய்தது வசனங்கள் பதினான்கு முதல் பத்தொன்பது வரை இஸ்ரவேலின் பேரழிவுகளின் ரகசிய காரணம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகிறது இஸ்ரவேலின் மக்கள் அடிமைகளாக பிறக்கவில்லை ஆனால் அவர்களின் எதிரிகள் அவர்களின் சுதந்திரத்தை பறித்தார்கள் இஸ்ரேவேலின் விசுவாச துரோகத்தை விளக்க கர்த்தர் இரண்டு வாதங்களை கொண்டு வருகிறார் ஒன்று இஸ்ரவேல் பாலசிங்கங்களை நம்பின ஆனால் அவைகள் அவன் மீது கெர்ச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கிவிட்டன கிமோ எழுநூற்றி இருபத்தி இரண்டில் இஸ்ரவேலின் வடக்கு பகுதியை தாக்கி அவை குடியிராமல் போகும்படி அதன் நகரங்களை அழித்து சுட்டெரித்த சக்தி வாய்ந்த எதிரி நாடான அசீரியாவே பாலசிங்கம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு அவர்கள் எகிப்தில் உள்ள நகரங்களான நோப் தஹபானேஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் நோப் என்பது எகிப்திய பண்டை தலைநகரான மெம்பிஸின் மற்றொரு பெயர் எகிப்தை நம்ப வேண்டாம் என்று கர்த்தர் யூதாவை எச்சரிக்கிறார் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோ நேஹோ இஸ்ரேவேலில் சீர்திருத்தல் கொண்டு வந்த நல்ல ராஜாவான யோசியாவை மெஹிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டதன் மூலம் இஸ்ரேவேலின் உச்சந்தலையை எகிப்தியர் நொறுக்கினார்கள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது இங்கே கர்த்தரின் வாதம் யூதாவே உன் சகோதரியாகிய இஸ்ரவேல் எகிப்திலும் நம்பிக்கை வைத்தபோது ஏற்கனவே என்ன நடந்தது என்று பார் எனவே இப்பொழுது தயவு செய்து எகிப்தையும் அசீரியாவையும் நம்ப வேண்டாம் என்கிறார் ஆனால் பதினெட்டாம் வசனத்தில் யூதாவும் மறுபடி இஸ்ரவேலை போலவே சீஹோரின் அதாவது நைல் நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கும் ஐப்ராத் நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசீரியாவுக்கும் செல்லும் வழியில் உள்ளது உணர்வு என்னவென்றால் அவர்கள் நைல் நதி மற்றும் ஐபிராத் நதியின் தண்ணீரை அதாவது எகிப்தியர்கள் மற்றும் அசீரியர்களின் தேவர்களுக்கு ஜீவ ஊற்றாகிய கர்த்தருக்கு மேலாக முன்னுரிமை அளித்தார்கள் என்பதாகும் ஏற்கனவே ஏசாயா இது பிரயோஜனமற்றது என்று கூறியிருந்தார் ஏசாயா முப்பது ஒன்று முதல் ஐந்து முப்பத்தி ஒன்று ஒன்று முதல் மூன்று சலேம் அவர்களின் அழிவுகரமான பாதையில் தொடர்ந்தும் உணர்வற்றும் இருந்தால் தண்டனை மட்டுமே அவர்களின் பாவத்திலிருந்து அவர்களை எழுப்பும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார்